Hello friends, welcome to our channel Design School. Last video la mechanical CAD oda introduction paathirundhom. Miss pannirundinga keela description la link kudukuren, marakama paathirunga. Indha video la nama civil CAD oda introduction paaka porom. So without wasting much time, let's get into the video. Civil field la irukra ella softwares ayum keela kuduthirukka maadhiri nammala categorize panna mudiyum. So adu enna enna category nu paathina, drafting, modeling, analysis and design, detailing, estimation and quantity surveying and surveying. இது இல்லாம இன்னும் சில softwares இருக்கு. அந்த softwares பத்தி நான் பின்னாடி explain பண்றேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஒவ்வொரு கேட்டகரியை பத்தியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிராஃப்டிங் அப்படிங்கிற கேட்டகரி தான். டிராஃப்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக நம்ம சிவில் இன்ஜினியர் சிவில் படிச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம பேசிக்காக ஒரு பிளான் வரைய தெரியும். ஸோ நம்ம ஒரு பிளான் வரைகிறனாலே அது டிராஃப்டிங் தான். பிகாஸ் ஒரு டிராஃப்டிங்னு சொல்கிறதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னா, அதில் எல்லா சைஸஸும் வந்து ப்ராப்பராக மார்க் பண்ணியிருக்கணும். சி, இப்போ ஒரு பெட்ரூம் நீங்கள் க்ரியேட் பண்ணுற பிளானில் ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா அதில் ஒவ்வொரு சைஸஸையும் நீங்கள் தெளிவாக மார்க் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்பிள், வால் திக்னஸ், ரூமோட சைஸஸ், நீங்கள் ஸ்டேர்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டேர்ஸோட சைஸஸ், டோர்ஸ் விண்டோஸ் இருந்துன்னா அதோட சைஸஸ். ஸோ இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணியிருப்பீங்க. இது பேசிக்காக டிராஃப்டிங்கில் சேர்ந்துடும். இது மட்டும்தான் டிராஃப்டிங்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ அந்த பிளானுக்கு நீங்கள் வேறு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் வியூ க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட் வியூ அதோட சைஸஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். தென் சைட் வியூ கொடுத்துருப்பீங்க, தென் செக்ஷன் வியூ கொடுத்துருப்பீங்க, தென் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மற்ற டீட்டெயிலிங் வியூஸ் எல்லாமே கொடுத்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நார்மலாக ஒரு பிளானை வந்து நமக்கு டிராஃப்டிங்காக மாற்றுது. அண்ட் இது இல்லாமல் நீங்கள் ஃபீல்டில் போகும்போது வேறு என்னென்ன டிராஃப்டிங்கில் சேர்ந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பிளம்பிங் ட்ராயிங் வரைய தெரிஞ்சிருக்கணும், தென் எலக்ட்ரிக்கல் ட்ராயிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே தான் டிராஃப்ட்ஸ்மேனோட ஒர்க்காக இருக்கும். ஒரு டிராஃப்ட்ஸ்மேன் இது எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணுவாங்க சிவிலை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இங்கே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் கம்மிங் டேஸில். அண்ட் இதில் நம்ம அட்வான்ஸாக என்ன சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாக ஒரு பிளானை மட்டுமே க்ரியேட் பண்ணிடாமல் அந்த பிளானையே வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது. சி, இந்த ஸ்லைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு டிராஃப்டிங் பிளான் இருந்திருக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா இங்கே அழகாக ஒரு பெட்டு, சோஃபா இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு ப்ரெசென்டபிள் PDF-ஆக நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் நம்ம இங்கேருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். அண்ட் இதுக்கு யூஸ் ஆகிற சாஃப்ட்வேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஜென்ரலாக டிராஃப்டிங்காக சிவில் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் ஆட்டோகேட் அண்ட் மைக்ரோசேஷன், இது ரெண்டு மட்டும்தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடலிங். ஸோ மாடலிங்னு சொல்லும்போது நம்ம பிளான், அதாவது டிராஃப்டிங்கில் பார்த்ததில் வந்து சிம்பிளாக ஒரு பிளான் மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருப்போம், அது ஜஸ்ட் ஒரு லைன் டயக்ராமாக இருக்கும். ஆனால் நம்ம இங்கே மாடலிங்கில் பார்க்கும்போது ரியலாக நம்ம ஒரு வீட்டை பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வந்து சாஃப்ட்வேர்ஸில் வந்து வரைஞ்சி காட்டுறதுக்கு பேர் தான் மாடலிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாடலிங்காக நமக்கு யூஸ் ஆகிற சாஃப்ட்வேர்ஸ் என்னென்னலாம்னு பார்த்தீங்கன்னா, ரிவிட் ஆர்கிடெக்சர், 3DS மேக்ஸ் அண்ட் ஸ்கெச்சர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக மாடலிங்காக யூஸ் ஆகும். அண்ட் இந்த மாடலிங்கில் யூஸ் பண்ணுற சில சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டிராஃப்டிங்கும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரிவிட் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணிட்டு டிராஃப்டிங் கூட பண்ண முடியும். ஒன்ஸ் நம்ம இந்த சாஃப்ட்வேர்ஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் கொடுக்குறேன். இதில் இருக்கிற இன்னொரு ஆஃபர் நம்ம ப்ரொடக்ஷன் ஒரு ரெண்டரிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம இப்போது க்ரியேட் பண்ணிட்டோம் மாடல், இப்போ ரிவிட் ஆர் 3DS மேக்ஸ் ஆர் ஸ்கெட்சப், இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணுவோம், லைட்டிங்ஸ் அப்ளை பண்ணுவோம், தென் ரியலாக ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது இந்த மாடல் எப்படி இருக்கும், அதாவது நம்ம ப்ராப்பராக ஒரு டெக்ஸ்டரிங் கொடுத்து பெயிண்டிங் கொடுத்து பார்க்கும்போது இது ரியலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான், விஜுவலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு பேர் தான் ரெண்டரிங் ஆர் ப்ரொடக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இது மாடலிங்க்கு அடுத்து நம்ம பண்ணுற வேலை. ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3DS மேக்ஸ் ப்ளஸ் வீரி அப்படிங்கிற காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம், ஆர் ஸ்கெட்சப் ப்ளஸ் வீரி அப்படிங்கிற காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம். ரெண்டரிங் ரிவிட்லேயுமே நம்மளால் ரெண்டரிங் பண்ண முடியும், பட் அது ரிவிட்டோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஹை குவாலிட்டி, உங்களுக்கு சிஸ்டமோட கான்ஃபிகுரேஷன்லாம் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், லூமியனே யூஸ் பண்ணலாம். லூமியன் வந்து ரெண்டரிங் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், குவாலிட்டி நல்லா ஹையாகவும் கிடைக்கும் உங்களுக்கு.
ஓகே, நம்ம இப்போ பிளான் பேஸ் பண்ணிவிட்டு ஒரு மாடலை க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ ஒன்ஸ் இந்த மாடல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், பிளானில் ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ் நமக்கு எங்கெங்கெல்லாம் வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ் எவ்வளோ லோட் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைசிஸ் பண்ணிவிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த மெம்பர்ஸ் எவ்வளோ லோட் எடுக்குதுங்கிற டீட்டெயிலை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அதை டிசைன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மெம்பருக்கு தகுந்த மாதிரி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை உங்களால் வந்து கொடுக்க முடியும். ஸோ நம்ம பில்டிங் சேஃபாக இருக்குங்கிறத என்ஷூர் பண்ணிக்கலாம், அண்ட் நம்ம அதே டைமில் எக்கனாமியாகவும் நம்ம நம்மளோட ஸ்ட்ரக்சர்ஸை வந்து டிசைன் பண்ணிக்க முடியும். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்ப்ரோ அண்ட் இடேப்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளால் நார்மலான காங்க்ரீட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸை நம்மளால் டிசைன் பண்ண முடியும். ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா எஸ்டிமேஷன் அண்ட் குவான்டிட்டி சர்வேயிங். ஸோ நம்மளால் பிளான் வரைய முடியும், மாடலை க்ரியேட் பண்ண முடியும், தென் அனாலிசிஸ் அண்ட் டிசைனும் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் ஈஸியாக எஸ்டிமேஷனும் எடுத்துட முடியும். எஸ்டிமேஷன் நத்திங் பட் உங்களோட மாடலுக்கு சாரி உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் தான். ஸோ இதை நம்ம நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிட்டு பண்ண முடியும். குவான்டிட்டி டேக் ஆஃப் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இருக்குது, ஆட்டோடஸ்க் குவான்டிட்டி டேக் ஆஃப். தென் பார்த்தீங்கன்னா நேவிஸ்ஒர்க்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இருக்குது, இது ரெண்டையுமே யூஸ் பண்ணிவிட்டு நம்மளால் ஈஸியாக குவான்டிட்டி எடுத்துட முடியும். தென் டீட்டெயிலிங் அப்படிங்கிற செக்மெண்ட். டீட்டெயிலிங்னு சொல்கிறது நத்திங் பட் இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதை அந்த மெம்பரை டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மெம்பரோட டிசைன் பண்ண டீட்டெயில்ஸை நம்ம ஒரு ட்ராயிங்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டீட்டெயிலிங்னு சொல்லுவோம். ஸோ அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஆட்டோகேட் ட்ராயிங்ஸாக வரைஞ்சிட்டு அவுட்புட் வந்து கொடுப்போம், இதை தான் டீட்டெயிலிங்னு சொல்லுவோம். ஸோ இதுக்காக நம்ம ஆர்சிசி டீட்டெயிலிங் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுது, அண்ட் இதை ஆட்டோகேட் யூஸ் பண்ணியுமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதையுமே நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அண்ட் சர்வேயிங் அப்படிங்கிற செக்மெண்ட்ஸ், இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணிக்க முடியும், ரோட் டிசைன் பண்ண முடியும், கேஷ்மெண்ட் ஏரியா கேல்குலேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும். அண்ட் இது போக உங்களால் கட் அண்ட் ஃபில் வால்யூம் கூட இதை வச்சு கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக யூஸ் ஆகிற சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எய்டட் லேண்ட் சர்வே அப்படிங்கிற சாஃப்ட்வேர் அண்ட் சிவில் 3D அப்படிங்கிற சாஃப்ட்வேர் அண்ட் MX ரோட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் இங்கே சம்மரைஸ் பண்ணி மொத்தமாக கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் டிராஃப்டிங் அப்படிங்கிற செக்மெண்ட்ஸு கீழே ஆட்டோடெஸ்க் ஆட்டோகேட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் அண்ட் மைக்ரோசேஷன் அப்படிங்கிற சாஃப்ட்வேர், தென் மாடலிங் ஆர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற செக்மெண்ட்ஸு கீழே ஸ்கெட்சப், 3DS Max, ரிவிட், லூமியன், வீரே அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ஸ், அனலிசிஸ் அண்ட் டிசைனுக்கு கீழே ஆன்சிஸ், ஸ்டாட்ப்ரோ, இடேப்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் இந்த சேனலுக்கு வர்றது ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.